வணக்கம். இன்னைக்கு லக்ஷ்மி டேஸ்டி சமையல் சேனல்ல நம்ம பார்க்க போறது கோவக்கா பொரியல். கோவக்கா பொரியல் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கோவக்கா என்ன ஷேப்ல வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் ஷேப்ல கட் பண்றேன். தக்காளியும் வெங்காயமும் பொடிசா நறுக்கிக்கலாம். கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சிறிதளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் நறுக்க வச்சிருந்த தக்காளியை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்க, கோவக்கா பொரியல் ரெடி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.